இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கனெக்டிவ் டிஷ்யூ டியூமர்ஸில் வெருசிஃபார்ம் சாந்தோமா அதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வெருசிஃபார்ம் சாந்தோமா பார்க்க எப்படி இருக்கும்னா, இந்த மாதிரி ஒரு குட்டியாக 2 சென்டிமீட்டருக்கும் குறைவான ஒரு லீஷன், இந்த லீஷன் வந்து பார்க்க காலிஃப்ளவர் மாதிரியே இருக்கும். இந்த வெருசிஃபார்ம் சாந்தோமா அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து இந்த சர்ஃபேஸ் எபித்திலியம் வந்து ஒரு ஹைப்பர் பிளாஸ்டிக் க்ரோத்தாக இருக்கிறதுனால இது வருதுன்னு சொல்கிறாங்க. இது ப்ரைமர்லி வந்து நம்மளோட ஓரல் ஏரியாலையும் அதே மாதிரி ஸ்கின் அண்ட் ஜென்டில் ஏரியாவிலையும் வந்து இதை காமனாக பார்க்கலாம். இது வந்து ஒரு பேப்புலரி லீசன் சொல்கிறாங்க. சரி, பேப்புலரி லீசன் சொல்கிறாங்க சொல்லிட்டு மைக்ரோஸ்கோப் எக்ஸாமினேஷனில் பார்த்தா சில கேசஸ் வந்து பேப்புலமா வைரஸ் இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து பேப்புலமா வைரஸ்னால வருது கிடையாது. இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு எபிதிலியல் ட்ராமானாலேயோ இல்லை ஒரு டேமேஜ்னாலேயோ என்ன நடக்குதுன்னா, அதனால் ஒரு அன்யூஷுவல் ரியாக்ஷன் வந்து இந்த சர்ஃபேஸ் எபிதிலியத்தில் நடக்குது. ஸோ அதனால் அன்யூஷுவல் ரியாக்ஷனோ இல்லை ஒரு இம்யூன் ரெஸ்பான்ஸ் நடக்கிறதுனால அது வந்து ஒரு ஹைப்பர் பிளாஸ்டிக் க்ரோத்தாக இருக்குது அந்த சர்ஃபேஸ் ஏரியா. நமக்கு புரிகிற மாதிரி சொல்லலாம்னா, இந்த லிச்சன் பிளானஸ், இந்த லூப்பஸ் எரித்ரோமைட்டிஸ்லாம் இதை வந்து காமனாக பார்க்கலாம். இது மோஸ்ட்லி வந்து 40-70 வயசில் இருக்கிறவங்களுக்கு இது காமனாக பார்க்க முடியும். அது குறிப்பாக ஒயிட்ஸ் பீப்புளுக்கும் அதே மாதிரி ஸ்லைட் மில் ப்ரொடக்ஷன் இதில் காமனாக பார்க்கலாம். இது காமனாக ஓரல் கேவிட்டில் எங்கெங்கெல்லாம் அஃபெக்ட் ஆகும் பார்த்தோம்னா, ஜிஞ்சேவல் ஏரியாவில், அதே மாதிரி ஆல்வியுலர் ரிட்ஜில், அதே மாதிரி ஓரல் மியூகோஸால் எங்கே வேணாலும் இது வந்து நடக்கலாம். இது கிளினிக்கலாக பார்க்கும்போது மற்ற டிஷ்யூட நல்லா வெல் டிமார்க்கெட்டடாக, அதே மாதிரி ரெட் கலரில் எல்லோயிஷ் ஒயிட்டாக, சம்டைம்ஸ் செசேலாவோ இல்லை பெடங்கிளட்டாகவோ இருக்கும். செசேல்னா என்னென்னா, இந்த மாதிரி ஒரு ப்ராட் பேஸ் ஸ்டாக்கே இருக்காது. பெடங்கிளட்டுங்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு பல்ஜாக இருக்கும், ஸ்டாக் இருக்கும். ஸோ செசேலாவோ இல்லை பெடங்கிளட்டாவோ பார்க்கும். இது வந்து ஒரு ஏ சிம்டமேட்டிக்னு சொல்கிறாங்க. அதுவும் பார்த்தா அதுக்கு 2 சென்டிமீட்டருக்கு மேலே இது வளராது. இது பார்க்க வந்து இயர்லி கேசினோமா மாதிரியே இருக்கும். நீ பாருங்களேன், இந்த மாதிரியே இதுவும் இருக்கும். ஸோ ஹிஸ்டோபத்தாலஜி வந்து கன்சிடர் பண்ணுறது மச் பெட்டர். இப்போ ஹிஸ்டோபத்தாலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இது வந்து ஒரு இப்போ இந்த சர்ஃபேஸ் எபிதிலியம் வந்து ஒரு ஹைப்பர் பிளாஸ்டிக் க்ரோத்தாக இருக்குது, அதே மாதிரி அக்கோந்திரி சர்ஃபேஸ் எபிதிலியமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது அக்கோந்தசிஸ்ங்கிறது வந்து இந்த எபிடமி லேயர் இருக்குல்ல, இந்த லேயர் வந்து அன்கண்ட்ரோல்டு க்ரோத், அதாவது நம்பர் செல்ஸ் நம்பர்லாம் இன்க்ரீஸ் ஆகி ஒரு பல்ஜ் அப்பியரன்ஸில் இருக்கும். அதுக்கு பேர் அக்கோந்தோசிஸ் சொல்லுவாங்க. அந்த அக்கோந்தோசிக் அப்பியரன்ஸில் இருக்கும். அதுக்கு மேலே வந்து குட்டி குட்டி ஒரு பேப்புலரி ப்ரொஜெக்ஷன் இருக்கும். இந்த பேப்புலரி ப்ரொஜெக்ஷனில் என்ன பண்ணோம்னா, பேராகெட்டின் லேயர் வந்து டெபாசிஷனாக இருக்கும். ஆக்சுவலாக அந்த பேராகெட்டின் லேயர்னால் என்ன, பேராகெரட்டின் லேயர் அப்படிங்கிறது வந்து நம்மளோட ஓரல் மியூக்கோஸை எடுத்துக்கோங்களேன். நம்ம ஓரல் மியூக்கோஸால் வந்து 3 லேயர் இருக்கும். அதாவது பேசல் லேயர், பிரிக்கல் லேயர், கிரானுலர் லேயர், கெரட்டின் லேயர்னு சொல்லிட்டு ஒரு 4 லேயர் இருக்கும். அது இந்த லேயர் தான் அந்த கெரட்டின் லேயர். சரி, அந்த கெரட்டின் லேயர் எப்படி டெவலப் ஆகுது, எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பேசல் லேயர்ஸ் தான் வந்து மெச்சுரேஷன் ஆகி பிரிக்கல் செல்லாம வரும். இந்த பிரிக்கல் செல் தான் கிரானுலர் செல்லாம வரும். அந்த கிரானுலர் செல்ஸ் தான் வந்து கெரட்டின் லேயராக வரும். இந்த கெரட்டின் லேயரில் வந்து நியூக்ளியஸ் இருந்துச்சுன்னா அது பேர் பேராகெரட்டின். நியூக்ளியஸ் இல்லைன்னா அது பேர் ஆர்த்தோ கெரட்டின் சொல்லுவாங்க. ஸோ அந்த பேராகெரட்டின் லேயரை ஃபுல்லாத்தையுமே இருந்ததுனால் அந்த கிரிப்ட்னு சொல்லுவாங்க. அந்த பேப்புலரி ப்ரொஜெக்ஷனில் போய் அக்யூமிலேஷன் ஆகிடும், அதுக்கு பேர் கிரிப்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அந்த கிரிப்டுக்குள்ளே வந்து இந்த பேராகெரட்டின் லேயர்லாம் அக்யூமிலேஷன் ஆகி அது வந்து கெரட்டின் பிளக்காக ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இந்த அக்யூமிலேஷன் ஆன அந்த பேராகெரட்டின் லேயரை வந்து இந்த மேக்ரோஃபேஜஸ் வந்து என்கல்ஃப் பண்ணும். ஸோ அப்படி என்கல்ஃப் பண்ணதுனால அந்த மேக்ரோஃபேஜஸ் எப்படி இருக்கும்னா, இந்த மாதிரி ஃபார்மி அப்பியரன்ஸில் இருக்கும். அது சைட்டோபிளாசம், இதுதான் மேக்ரோஃபேஜஸ் சைட்டோபிளாசம் பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் மாதிரியே இந்த மேக்ரோஃபேஜஸ் சைட்டோபிளாசம் இருக்கும். அதையும் பார்த்தா அதுக்கு இந்த ஃபார்மி அப்பியரன்ஸ் இருக்குல்ல, இது வந்து ரெட்டிபெக்ஸ் கன, அதாவது இந்த பேப்புலர் ப்ரொஜெக்ஷனில் இருக்க கனெக்டிவ் டிஷ்யூவில் மட்டும்தான் அது காமனாக பார்க்கலாம். அதாவது ரெண்டு பேப்புலர் ப்ரொஜெக்ஷனுக்கு நடுவில் இருக்க கனெக்டிவ் டிஷ்யூவில் மட்டும்தான் இந்த ஃபார்மி மேக்ரோஃபேஜஸ் அப்படிதான் காமனாக பார்க்கலாம். இதுக்கு பேர் என்னன்னா சாந்தோமான்னு பேர். அதே மாதிரி கனெக்டிவ் டிஷ்யூவில் இருக்கிற ரெட்டிபெக்ஸ் இருக்குல்ல, இந்த ரெட்டிபெக்ஸ் வந்து கொஞ்சம் எலாங்கேட்டடாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த ரெட்டிபெக்ஸ் ஏன் எலாங்கேட்டடாக இருக்குன்னா, இந்த மேக்ரோஃபேஜஸ்லாம் ஒரு புஷிங் எஃபெக்ட் மூலமாக இந்த ரெட்டிபெக்ஸை எலாங்கேட் பண்ணி விட்டுருது. அதே மாதிரி இந்த ரெட்டிபெக்ஸ் இருக்கிற ஏரியாவில் சுற்றி பார்த்தோம்னா லிபிட் லிடன் ஃபார்மிங் எஸ்டோசைஸையும் பார்க்கலாம். அதுவும் குறிப்பாக அந்த கனெக்டிவ் டிஷ்யூ பேப்புலரில் இருக்கிற ஏரியாவில் மட்டும் பார்க்கலாம். இந்த பேப்புலர் ப்ரொஜெக்ஷனில் இருக்க கனெக்டிவ் டிஷ்யூவில் இந்த லிபிட் லிடன் எஸ்டோசைஸ் வந்து காமனாக பார்க்கலாம். இதுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, சர்ஜிக்கல் எக்ஸசைஸ் தான் ஒரே ட்ரீட்மெண்ட். திரும்ப வருமா அப்படின்னு கேட்டால் இது வராது. சிங்கிள் சர்ஜிக்கல் எக்ஸசைஸ்னே இதுக்கு போதுமானது. தேங்க்யூ.